தண்ணீரில் தத்தளிக்கும் மக்களை மீட்கும் வாட்டர் ட்ரோன் இது. விசாகப்பட்டினத்தை சேர்ந்த சைப்சீஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் இதை உருவாக்கியுள்ளது. இந்த ட்ரோன் மூலம் ஆபத்தில் உள்ளவர்களை எளிதாக மீட்க முடியும் என்று அந்த நிறுவனம் கூறுகிறது. இப்போது அந்த நபருக்கு அருகில் ட்ரோனை கொண்டு செல்கிறோம். ஒரு உயிர் காப்பாளரால் இவ்வளவு குறுகிய நேரத்தில் ஒருவரை சென்றடைய முடியாது. ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் இந்த லைஃப் பாய் ட்ரோன் ஒரு நபரை எவ்வளவு விரைவாக மீட்க முடியும் என்பதனை இப்போது நாம் பார்க்கிறோம். ட்ரோன் அந்த நபரை அடையும் போது இங்கே பிடியுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருப்பதை அவர் காண முடியும். எனவே அந்த நபர் ட்ரோனை உடனடியாக பிடித்துக் கொண்டால் அது அவரை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வரும். மேலும் தேவை ஏற்பட்டால் மூன்று நபர்களை கூட சிக்கலின்றி மீட்டுக் கொண்டு வரும் வகையில் இந்த ட்ரோனை வடிவமைத்துள்ளோம். நீரில் மூழ்கிய ஒருவரை சில நொடிகளில் சென்றடைய முடியும் என்பதே இந்த ட்ரோனின் சிறப்பு அம்சமாக உள்ளது. மேலும் கடல் அலை தீவிரமாக இருக்கும் போது கூட இந்த ட்ரோனால் தனது இலக்கை அடைய முடியும் என்று சாய் கிஷோர் கூறுகிறார். இயக்கத்தை தொடங்கிய மூன்று வினாடிகளுக்குள் இது செயல்பட தொடங்குகிறது. மூன்று வினாடிகளுக்குள் இதை தண்ணீரில் விடுவித்து தொலைவில் இருந்தபடி இயக்கலாம். கடல் அலைகள் தீவிரமாக இருக்கும் போது ட்ரோனின் பயணம் பாதிக்கப்படலாம். ஆனால் அலை நீரோட்டங்களால் ட்ரோன் கவிழ்வதை தவிர்க்க நாங்கள் அதில் ஒரு மையப்பகுதியை உருவாக்கி அதன் மேலே ஒரு சிறப்பு அமைப்பை இணைத்துள்ளோம். அந்த மையப்பகுதியே ட்ரோன் தனது திட்டமிட்ட பாதையில் திரும்ப வருவதற்கு உதவுகிறது. கடற்கரையில் நிற்கும் பலர் தங்கள் கால்களுக்கு கீழே உள்ள மணல் நழுவுவதாலும் கடற்கரைக்கு மிக அருகே கடலில் உள்ள ஆழமான பள்ளங்கள் போன்றவற்றாலும் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். அவ்வாறு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படுபவர்களை காப்பாற்ற வாட்டர் ட்ரோன்கள் மிகவும் உதவியாக இருக்கும் என்று ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள ருஷிகொண்டா கடற்கரையில் உயிர் காப்பாளராக பணிபுரியும் சின்னா கூறுகிறார். ஒரு மீட்பு படகு ஆபத்தில் உள்ளவர்களை சென்றடைய 10 நிமிடம் ஆகும். எனினும் இந்த ட்ரோன் அவர்களை சில வினாடிகளில் சென்றடைகிறது. மேலும் ஆபத்தில் உள்ளவர்கள் இது போன்ற ட்ரோன்களை மிக எளிதாக பிடித்துக் கொள்ளலாம். அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. மீட்பு படகில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை என்றால் அது மூழ்கிவிடக்கூடும். ஆனால் ட்ரோன் தண்ணீரில் நிலையாக மிதப்பதால் அதை மக்கள் பிடித்துக் கொள்ளலாம். இது ஆபத்தில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்திய கடற்படை மற்றும் DRDOவால் அங்கீகரிக்கப்பட்ட வடிவமைப்புடன் 100% ரோபாட்டிக்ஸ் மூலம் இதை தயாரித்துள்ளதாக சைப்சீஸின் நிறுவனர் அலி அஸ்கர் கூறுகிறார். 22 கிலோ எடை கொண்ட இந்த வாட்டர் ட்ரோன் மணிக்கு 28 கிலோமீட்டர் வேகத்தில் 2 கிலோமீட்டர் வரை பயணிக்கும். மேலும் இது 200 கிலோ வரை மக்கள் மற்றும் பொருட்களை கடற்கரைக்கு கொண்டு வர முடியும். இந்த வாட்டர் ட்ரோன் விசாகப்பட்டினம்